வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ நேற்று எல்லாருமே ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஆன்சர் கீ வந்து வீடியோடே அட்டாச் பண்ணிருங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கினா உங்களுக்கு ஐபிபிஎஸ் கைடோட லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தமிழா அப்படின்னு ஒருத்தவர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கான குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1:30 டைம், அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். டைம் அப். உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட், 2:30 டைம். ஸோ டைம் அப். உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2:15 டைம். 2:15 தான் இந்த க்வெஸ்சனுக்கு டைம்.
டைம் அப், உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு 2 minutes 10 seconds டைம். டைம் அப். ஸோ உங்களுக்கான சிம்பிளிஃபிகேஷன், இந்த பேஜுக்கு உங்களுக்கான டைம் வந்து ஒரு 40 seconds. டைம் அப். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ், இதுக்கு ஒரு 40 seconds டைம். டைம் அப். லாஸ்ட் கொஸ்டின், ஒரு 25 seconds டைம். ஸோ டைம் அப் மக்களே, செஷன் முடிஞ்சு உங்களுக்கான ஆன்சர் கீஸ் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் கீ இது, கடைசி அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் அதுக்கான ஆன்சர் கீ இது. அடுத்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட் உள்ள ஃப்ளோர் சம்க்கான ஆன்சர் கீ இது, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த டே பசில்க்கான ஆன்சர் கீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் சீட்டிங்கான ஆன்சர் கீ மக்களே. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் டெஸ்ட்டு வேணுன்றவங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்சர் கீயை நான் அட்டாச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி டெய்லி விடாமல் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் ஆர்வி பிஓபிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். புதுசாக எந்த டாப்பிக்குமே இந்த 12 நாள் கற்றுக்காதீங்க, நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.